கோபுரம் ஜங்ஷன் நேயர்களுக்கு என்னுடைய இனிய வணக்கம். நான் உங்கள் கீதா வீரமணி ராஜு பேசுகிறேன். போன எபிசோடில் முருங்கைக்காய் சோறு கூட்டு பார்த்துருப்பேன். இந்த எபிசோடில் கோதுமை ரவை சாம்பார் சாதம். என்ன கோதுமை ரவையில் சாம்பார் சாதமா? சாம்பார் சாதம் கேள்விப்பட்டிருக்கோம், இது என்ன புதுசாக இருக்கே அப்படின்னு பார்க்குறேன்ல, ட்ரை பண்ணி பாருங்களேன். நல்ல நார் சத்து உள்ளது, டைஜஸ்டிவாக இருக்கும், டயபிட்டிஸ் காரர்களுக்கும் கொடுக்கலாம், குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம், எல்லாருமே சாப்பிடலாம், ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை முதல்ல சொல்கிறேன் பார்த்துக்கிறேளா. கோதுமை ரவை, கொஞ்சம் பயத்தம்பருப்பு, கொஞ்சம் துவரம்பருப்பு, அதுக்கப்புறம் தேவையான காய்கறிகள் அவாவாளுக்கு பிடிச்சா மாதிரி. வெங்காயம் போடுறவா போடலாம், அப்படி இல்லைன்னா வெங்காயம் வேண்டான்னு டிசைட் பண்ணலைன்னா தக்காளி, உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, பச்சைப்பட்டாணி, காலிஃப்ளவர், என்னென்ன காய்கறிகள் இருக்கோ, இல்லை ஆற்றுல இருக்கிற காய்கறிகளை வச்சு கூட பண்ணிடலாம். நீங்கள் வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் போட்டு கூட பண்ணிடலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கொஞ்சம் புளி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வறுத்து அரைச்ச பொடினா சாம்பார் பொடி, நம்ம ஆற்றுல இருக்கிற சாம்பார் பொடி இருந்தாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா நீங்கள் வறுத்து அரைக்கிறதுக்கு கொஞ்சம் தனியா, கடலைப்பருப்பு, மிளகாய் வத்தல், தேங்காய், இது நாளையும் வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டுருங்க. அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, துவரம்பருப்பு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகா, லைட்டாக கொஞ்சோண்டு தேங்காய், அவ்வளோதான். மேலாட ஊற்றுறதுக்கு கொஞ்சம் நெய், தேவையான அளவு உப்பு, பெருங்காயம், இதுதான் தேவையான பொருட்கள். முதல்ல இந்த கோதுமை ரவை சாம்பார் சாதத்துக்கு தேவையான பொடியை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். கடலைப்பருப்பு, மிளகாய் வத்தல், தனியா, தேங்காய், இது நாலையும் வறுத்து கொஞ்சம் குறகுறப்பாக பொடி பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் எப்படி சாம்பார் சாதம் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ரெண்டு வழி இருக்குது இந்த கோதுமை ரவை சாம்பார் சாதம் பண்ணுறதுல. முதல் வழி சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. கோதுமை ரவை பருப்புகளை வேக வச்சு எடுத்துட்டு புளிஜலத்தில் காய்கறிகள் எல்லாத்தையும் வதக்கி போட்டுட்டு வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கோதுமை ரவையை தூக்கி அதில் கொட்டி நம்ம வறுத்து வச்ச பொடியை போட்டு உப்பை போட்டு நல்லா கலந்து வச்சுன்ட்டு அதுக்கப்புறம் மேலாட தாளித்து கொட்டி இறக்கிடலாம். அது ஒரு வழி. இன்னொரு வழி, குக்கரில் ஒரே பாடாக எண்ணெயை ஊற்றி வெங்காயம், தக்காளி, நம்மளுக்கு தேவையான காய்கறிகளையும் போட்டுட்டு கோதுமை ரவை பருப்புகளையும் போட்டு நல்லா 3-4 சவுண்டு விட்டுட்டேன்னா நல்லா குழசலாம் நல்லா வெந்து போயிடும். அதுக்கப்புறம் கடைசியில் புளிஜலத்தை ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்ச சாம்பார் பொடியையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலாட உப்பை போட்டு கிளறிட்டு அதுக்கப்புறம் தாளித்து கொட்டுங்க. ரெண்டு வழியிலையும் பண்ணலாம், நல்லா இருக்கும். கோதுமை ரவை சாம்பார் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா, முன்னாடி எண்ணெயை வச்சு கடுகு தாளிச்சுட்டு கோதுமை ரவையை போட்டு பருப்பை போட்டு வேக விட்டுடலாம். நான் பண்ணுற ஸ்டைலில் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. ஊற்றின்ட்டு கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு கப்பு கோதுமை ரவைனா 1.5 கப்பு துவரம்பருப்பு போட்டுக்கோங்க. இப்போ கடுகு வடிச்சிட்டு தேவையான அளவு வெங்காயம், வெங்காயத்தை போட்டு முதல்ல வதக்கிக்கிறேன். அடுத்தது தக்காளி, நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா குக்கரில் நம்ம சவுண்டு தான் விட போகிறோம், அதனால நல்லா வெந்து வேணும் காயெல்லாம், அதனால ஓரளவு வதக்கிக்கலாம். அடுத்தது கேரட், கொஞ்சம் பீன்ஸு, கொஞ்சமாக பச்சைப்பட்டாணி, எல்லா காயும் சேர்றதுனால நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். டயபெட்டிக் பேஷண்ட்ஸு, குழந்தைகள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவார். காய் ஓரளவு வதங்கின உடனே இந்த கோதுமை ரவையை அதில் போட்டு வறுத்துட்டுறேன். நான் என்ன பண்ணேன்னா முதல்லையே துவரம்பருப்பை வேக வச்சு வச்சுட்டேன், அந்த துவரம்பருப்பை அப்படியே இதில் கொட்டிட்டு
ஒரு வகத்து வதக்கிட்டு புளிக்கலத்தை விட்டுட்டு நீங்கள் அதுக்கு மேலே உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ நீங்கள் அளந்து விட்டுக்கோங்க. கோதுமை ரவை ஒரு டம்ளர், துவரம்பருப்பு ஒரு டம்ளர்னால் ரெண்டு டம்ளருக்கு நல்லா நாலு டம்ளர் ஜலம் விடலாம் தாராளமாக. இப்போ நீங்கள் வந்து புளிஜலம் ஒரு டம்ளர்னால் மூணு டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. நான் புளிஜலமே நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுட்டுருக்கேன், அதனால் புளிஜலமே போகிற எனக்கு நான் தண்ணி ஊற்றலை. மேல் கொண்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெருங்காயம், ஒரு ரெண்டுல இருந்து மூணு விசில் விடுங்களேன் சரியா இருக்கும். பாருங்க நல்லா வந்திருக்கு. இதில் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அரைச்சி வச்ச பொடி இருக்கு இல்லையா, அதை வந்து போட்டுடலாம். போட்டுட்டு நெய் கொஞ்சம் போட்டுக்கலாம். அந்த சூட்லேயே நல்லா அந்த பொடியும் கலந்துடும். மேலாட கருவேப்பிலை கொத்தமல்லி வேணுங்கிறவா கொத்தமல்லியும் பிச்சு போட்டுக்கலாம். போட்டுட்டு இறக்கிடலாம் அடுப்புலேருந்து. பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எங்களுக்கு. நாங்களும் உங்களுக்கு வந்து அடுத்த வாரம் வேறு டிஷ்ஷோடு சந்திக்கிறேன் உங்களை. தேங்க்யூ.